பொதுவாக இசிபிஎன் ஸ்தாபனத்தாருடைய இயேசுவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் ஒரு புது வரிசை ஆக வல்லமையான ஜீவியம், அது வரிசை வந்து வல்லமை வரிசை என்ற தலைப்பிலே சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது பாகமாக வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் போன வாரத்திலே நாங்கள் இதை பார்த்தோம். இன்றைய நாளிலும் ஜபத்தின் வல்லமை, இந்த வல்லமை வரிசையிலே ரெண்டாவது பாகம் ஜபத்தின் வல்லமை, ப்ரேயர், இந்த தலைப்பிலே சில காரியங்களை பார்க்க போகின்றோம். ஒரு சில வினாடிகள் எங்கள் கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி இறை பிரசன்னங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் வல்லமையாய் என்மேலும் ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் மேலும் அங்கும்படியாய் சொல்லுகிறோம் ராஜா. வல்லமையாய் வாரும் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வந்து உம்மை ஆட்கொள்ளும் உமது வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தும் ராஜா. வார்த்தையின் வல்லமையிலே நாங்கள் ஜீவிக்கும்படி செய்யும், ஜபத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு ஜபத்தில் தரித்திருக்கும்படி செய்யும். இந்த நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி செய்யும், சாட்சியான ஜீவியத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படி செய்யும். துதிகன மாய்மையல்லாமக்கே தருகிறோம் இயேசுகிறோம் நல்லதாக. ஆமென். அப்போ இந்த ஜபத்தின் வல்லமை என்ற இந்த தலைப்பில் குறிப்பாக நாலு காரியங்களை பார்க்க போகின்றோம். இந்த நாலு காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய தரிசனத்தை, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தரிசனத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான இந்த தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். இதன் நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கப்படும். முதலாவதாக ஜபிக்கிற பொழுது ஐக்கியத்துடன் ஜபம், அதாவது ப்ரேயர் இன் யூனிட்டி, ஐக்கியம் என்று சொல்கிற பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருந்தார், அங்கே ரெண்டு மூன்று பேர் எனது நாமத்தினாலே கூடியிருந்து ஜபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன், அவர்கள் கேட்கிறதை நான் நிச்சயமாகவே கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த ஐக்கியம் ஜபிக்கிற பொழுது ஜபிப்பவர்கள் மத்தியிலே இந்த ஐக்கியம் அவசியம். இன்னொரு விதத்தில் பார்க்கிற பொழுது அங்கே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், யூ மஸ்ட் ப்ரே வித் ஒன் மைண்ட், ஒரு மனம், ஒரே மனத்தோடு ஜபிக்க வேண்டும். அதாவது அங்கே ஜபிக்கிறவர்கள் கூடுகிற பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரு மனப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கிலும் திசையிலும் சிந்திப்பார்களானால் அந்த ஜபத்திலே வல்லமை குறைந்து போய்விடும். அதனால் தான் அங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் ஐக்கியத்தோடு ஒரு மனத்தோடு நாங்கள் ஜபிக்க வேண்டும். நாங்கள் வேதாகமத்திலிருந்து முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:19-20 வசனங்களை வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். இங்கே நடக்குதுன்னு சொன்னால், இந்த வசனத்தை நாங்கள் வாசித்தது காரணம் சொன்னால், இங்கே பேதுருவும் யோவானும் அங்கே ஜபிக்கிறதற்கு சென்றார்கள். அங்கே போன இடத்திலே அங்கே 40 வருஷமாக அவன் சப்பானியாக இருந்த ஒருவனை சோப்படுத்தினார்கள். அப்போ யூத மத தலைவர்கள் என்ன சிந்தித்தார்கள் சொன்னால், இவர்கள் புறம்பானவர்கள், ஏதோ இயேசு என்று சொல்லி ஒருவரை இவர்கள் பின்பற்றினார்கள், இப்பொழுது அவருடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள், இதனாலே அங்கே தேவாலயங்கள், அதாவது யூத தேவாலயங்களில் பிரச்சனைகள், ஜபாலயங்கள்,
இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி பயந்ததினாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படியாக நீங்கள் இந்த காரியங்களை செய்யக்கூடாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இப்படியாக காரியங்களை செய்த பொழுது இங்கே பார்க்கிறோம் அவர்கள் இப்படியாக பிரதிபலித்தார்கள். உங்களுக்கு செவி கொடுப்பது முக்கியமா அல்லது தேவனுக்கு செவி கொடுப்பது முக்கியமா? அப்போ இவர்கள் இந்த யோவானும் பேதுரும் அங்கே அவர்களுடைய அதாவது யூத மத தலைவர்களுடைய கண்ணில் பட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. எப்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது? இவர்கள் ஒரு மனத்தோடு கிரியை செய்தார்கள், ஒரு மனத்தோடு சிந்தித்தார்கள், ஒரு மனத்தோடு ஜபித்தார்கள், அற்புதம் அடையாளம் அங்கே நடந்தது. இதனாலே அங்கே உலகம் அவர்களை கவனிக்கின்றது. இந்த நாட்களும் கூட பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அயலகத்தார் வாழ்க்கையிலும் சபையிலும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு மனப்பாடு அவசியம் என்று சொன்னால், இந்த ஒரு மனப்பாடு ஒரு மனப்பட்ட ஜபம் அற்புதங்களை அடையாளங்களை வருவிக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற பொழுது மற்றவர்கள் உங்களை அவதானிப்பார்கள். இதன் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும். அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கின்றது. அப்போ யோவானும் பேதுரும் திரும்பமாக அங்கே விசுவாசிகள் மத்தியில் போய் அங்கே நடந்த காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:24-25. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர், புரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாகாரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இவர்கள் இங்கே பார்க்கிறோம், இவர்கள் எல்லாரும் எல்லா விசுவாசிகளும் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே கூடி நின்று தங்களுடைய சத்தத்தை அங்கே ஆண்டவருக்கு முன்பாக எழுப்பி குரல்களை அங்கே ஒருமித்த வண்ணமாக ஜபிக்கிறார்கள். அப்பொழுது அங்கே நடக்கின்ற சொன்னால் வல்லமை இறங்குகின்றது. அப்போ ஒருமித்து நாங்கள் ஜபிக்கிற பொழுது தேவனுடைய வல்லமை அங்கே இறங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த ஜபம் என்ற காரியம் ஆவியிலே ஒரு பெரிதான ஒரு 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 போராட்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக அங்கே ஒரு ராஜ்யம் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. அது பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். அப்போ அந்த இருளின் ராஜ்யத்தை எதிர்த்து ஜபத்தினால் மாத்திரமே நாங்கள் போராட மேற்கொள்ள முடியும். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். பாருங்கள், இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்ற காரியம் என்று சொன்னால், எபேசு சபைக்கு எச்சரிக்கின்றார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முயற்சிக்கிற பொழுது உங்களுக்கு எதிராக சில சக்திகள் கிரியை செய்யும். அப்போ அந்த சக்திகளை நீங்கள் கட்டுப்படுத்தாமல், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காமல் உங்களுடைய ஊழியங்களை செய்தீர்களானால் அந்த ஊழியங்களிலே பெரிதான வெற்றியை கண்டுகொள்ள முடியாது. ஆனபடினாலே உங்களுடைய ஜபம் ஒன்று மாத்திரமே எதிரியை மேற்கொள்ளும். எதிரி என்று சொல்கிற பொழுது பிசாசின் சேனைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் ராஜ்யம். அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் ஜபிக்க வேண்டியது அவசியம். எப்படியா ஜபிக்க வேண்டும்? அங்கே ஆங்கிலத்தில் சொல்வார், இந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே ஜபிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம் என்று சொன்னால், இந்த பிசாசு கூட்டம் ஆவி உலகம். அப்போ இந்த ஆவி உலகத்தை ஆவியினாலே தான் ஜெயிக்க முடியும். நாங்கள் வேறு விதமாக நாங்கள் போராட முடியாது.
ஆயுதங்களை கொண்டோ அல்லது வேறு விஷயம் விதமாகவோ நாங்கள் ஆவியலோடு போராட முடியாது. ஆனபடினாலே ஆவியை நாங்கள் ஆவியினால் தான் மடங்கடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே ஜெபிக்கிற பொழுது இந்த ஆவி எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்படும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் தலை தோங்கும். அப்போ ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே அது வல்லமையை அதிகரிக்கின்றது. ஒரு மனத்தோடு நாங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற பொழுது என்ன விதமான எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் அவைகளை நாங்கள் மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். இரண்டாவதாக அதிகாரத்தோடு ஜெபம், ப்ரே வித் அத்தாரிட்டி. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:25-26 பார்ப்போம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இப்போ பாருங்கள், ஏன் நாங்கள் அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்ப்பு சக்திகள் அதிகாரத்தோடு அங்கே வருகின்றது. அங்கே சாதாரணமாக உலகத்திலே பார்க்கிற பொழுது ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகின்றது, ஒரு அதிகாரத்துக்கு விரோதமாக இன்னொரு அதிகாரம் எழும்பி வருகின்றது. அப்போ ஒரு பக்கத்திலே அதிகாரத்திலே அங்கே குறைவு இருக்குமா? முழுமையான அதிகாரம் இல்லாவிட்டால் அங்கே அவர்களை சுலபமாக மேற்கொண்டு விடுவார்கள். எங்களுடைய போராட்டம் அப்படிப்பட்டதுதான். ஆவியிலே எங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம், இதற்கு எதிராக ஒரு ராஜ்யம் அங்கே நிரந்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவனுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவை. நாங்கள் அதிகாரத்தோடு ஜெபிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். எப்படின்னு சொன்னால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த பூலோகத்திலே இவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இந்த பூலோகத்திலே நீங்கள் இவைகளை கட்டவிழ்த்து விடுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்த்து விடப்படும். அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே எங்களுக்கு எதிராக கிரியை செய்யும் இந்த அந்தகார சக்திகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, என்று சொன்னால் எங்களாலே அந்த ஆவிகளை கட்ட முடியாது, எங்களுடைய வல்லமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு. ஏன்? அவர்தான் பிசாசை மேற்கொண்டார், ஜெயித்தார். அவர்தான் மரணத்தை ஜெயித்தார். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த அந்தகார சக்திகளை கட்டுகிற பொழுது அவைகள் கட்டப்படும் என்று சொன்னால் அது சொல்லப்படுகின்றது வசனத்திலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தால் அது பரலோகத்தில் கட்டப்படும். இங்கே நாங்கள் கட்டினால் ஒரு காரியத்தை, ஒரு பிசாசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதை கட்டினால் அது பரலோகத்திலும் கட்டப்படும். பரலோகத்திலே கட்டப்படுறது என்று சொன்னால் அர்த்தம் என்று சொன்னால் பரலோகத்திலே ஒரு காரியம் நிச்சயப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதை மாற்ற ஒருவராலும் முடியாது என்று சொன்னால் அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம், அதை விட மேலான அதிகாரம் என்றும் இல்லை. அப்போ எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பூலோகத்திலே அவை பரலோகத்தில் உடனடியாக கட்டப்படும். அப்போ அவர்கள் செயலிழந்தவர்களாக மாறுவார்கள், அவர்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் அப்படின்னா அங்கே கூறப்படுகின்றது அங்கே அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஜெப ஆலயங்களிலே பிரவேசித்து அங்கே பிரசங்கித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பேசின பொழுது அங்கே வேதபாரகர் பரிசுகர் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? இவர்கள் சாதாரணமாக மற்றவர்கள் பிரசங்கிக்காமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையோடு பிரசங்கிக்கிறார், ஒரு உரிமையோடு பிரசங்கிக்கிறார். அதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி ஆண்டவர் சொன்னால் இந்த அதிகாரம் எல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலோகத்திலும் பரலோகத்திலும் இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதே போலத்தான் இவைகளை நீங்கள் கட்டவிழ்த்து விடுகிறீர்களோ அவைகள் கட்டவிழ்த்து விடப்படும். அதாவது வந்து சில வேளைகளிலே சிலர் சில விதமான கட்டுக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி இந்த ஆவிகளை நீங்கள் கட்டவிழ்த்து விடக்கூடும், அவர்கள் உடனடியாகவே விடுதலை பெற்றுக் கொள்வார்கள்.
சில வேளைகளிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை வரவழைக்க வேண்டும். சில கட்டுக்குள்ளாக சிலர் இருக்கிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். அப்போ அந்த காரியத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சில வேளைகளிலே அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனையோ ஒரு ஸ்திரியையோ நீங்கள் அந்த பிசாசை அகற்றுகிற பொழுது அது வெற்றிடமாக அந்த ஸ்திரியையோ மனுஷனையோ விடக்கூடாது. வெற்றிடமாக விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் அநேக பிசாசுகள் வந்து பூந்து கொள்ளும். அதனால் தான் அங்கே சொல்லப்படுகிறது அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கட்டவிழ்த்து விட வேண்டியது அவசியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனுக்கூடாக மகனுக்குள்ளாக வரும்படியாக நீங்கள் ஜபிக்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது நிச்சயமாகவே அது நடக்கும். அப்பொழுது அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவன் பெற்றுக்கொண்டவள் பூர்ணமாக நிரந்தரமாக வெற்றியோடு ஜீவிக்க முடியும். அப்போ அதிகாரத்தோடு ஜபம். அப்போ சொல்ல 4:27-28 அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்கு குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அங்கே பார்க்கிறோம், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அங்கே கூட்டம் கூடினார்கள். அங்கே ஏரோது பிலாத்து இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூட்டம் கூடினார்கள் ஆண்டவருக்கு எதிராக. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு எதிராக, அவர் அபிஷேகப்பட்டவர், அவருக்கு எதிராக அங்கே கூட்டம் கூடினார்கள். ஆனாலும் முடிவிலே அவர்கள் ஜெயித்தார்களா? இல்லை. அங்கே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். ஆனபடினாலே பிசாசு எங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருப்பதற்கு அதிகாரம் அற்றவன். தேவனுடைய அதிகாரம், பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் இவைகளை விட மேம்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. அந்த அதிகாரத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் என்ன விதமான எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அப்போ அதிகாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கடுமையான ஜெபம், ப்ரே வித் இன்டென்சிட்டி, இன்டென்ஸ் ப்ரேயர். ஏனோ தானோ ஒன்று ஜபிக்கக்கூடாது. சில வேளைகளிலே எங்களுடைய ஜபங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு போராட்டம் இல்லை. ஏனோ தானோ ஒன்று ஜபம், ஆண்டவரே செய்தால் செய்யும் செய்யாண்டு விடும், ரெண்டு மாதிரியாக அநேகர் ஜபிக்கிறார்கள். சிலர் ஒரு பாரம்பரிய முறையிலே வழக்கப்பட்டு ஜபிக்கிறார்கள். நேற்று ஜபித்தபடியே இன்றைக்கு ஜபிக்கிறார்கள், இன்றைக்கு ஜபித்தபடியே நாளைக்கும் ஜபிப்பார்கள். அதிலே அங்கே வல்லமை இருப்பதை நாங்கள் உணர முடியாது. அதனால் தான் சொல்லப்படுகிறது நாங்கள் கடுமையாக கடுமையாக இதை கருத வேண்டும். கடுமையான ஜெபம் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய ஊழியத்தை நாங்கள் கவனிக்கிற பொழுது அங்கே பிசாசு பிடித்தவர்கள் வந்த பொழுது ஆண்டவர் பிசாசை அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடுமையான காரியம், லேசாக பிசாசே நீ போய்விடு என்று சொன்னாரா? இல்லை, இந்த உன்னை விட்டு புறப்பட்டு போ, நான் கட்டில் எடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படியாக நாங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரிடம் கேட்கிற பொழுது அல்லாவிட்டால் எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக போராடுகிற பொழுது நாங்கள் மிகவும் கடுமையாக ஏனோ தானோ என்று இல்லாமல் உறுதியோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போஸ்தலர் 4:29-30 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து புனியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். பாருங்கள், இங்கே கடுமையான ஜெபம் என்று சொல்ற பொழுது இன்னொரு அம்சம் அதுக்கு உண்டு. அதாவது ஒரு கடுமையான ஜெபம் என்று சொல்ற பொழுது வெறும் வார்த்தை அல்ல,
வெறும் வார்த்தையிலே ஒரு கடுமை இருக்கத்தான் வேணும். ஆனாலும் உண்மையான ஒரு இன்டென்ஸ் கடுமையான ஜெபம் என்று சொன்னால் அது அங்கே ஒரு ஒரு விளைவை உண்டாக்கும். அற்புதங்கள், அடையாளங்கள், அது கடுமையான ஜெபத்துக்கு நிச்சயமாக அங்கே பதில் கொடுக்கும். என்று சொன்னால் இந்த வல்லமை எப்படியாக வருது என்று சொன்னால், மக்கள் அங்கே ஜெபத்தின் வல்லமையை கண்டு கொள்ளுகிற பொழுது அவர்களுடைய மனத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் அந்த விளைவு. அதனால் தான் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்காமல் மிகவும் கடுமையாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். உண்மையாகவே ஒரு ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த பிரச்சனையை கொடுத்த கரிசனை எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். இந்த பிரச்சனையை கொடுத்த கரிசனை எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த கரிசனை இருக்கிற பொழுது நாங்கள் ஜெபிக்கிறது பொழுது கூட மிகவும் கடுமையாக ஜெபிப்போம். அந்த பிரச்சனையை குறித்து எங்களுக்கு அதிகம் அக்கறை இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய ஜெபமும் ஒரு அக்கறை இல்லாத ஜெபமாக காணப்படும். அப்போ நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்தை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியம். என்னென்ன காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது நாங்கள் சித்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியம். ஏதோ ஏனோ தான் ஒன்று ஜெபித்தால் அந்த ஜெபத்திலே வல்லமை இருக்க முடியாது. அப்போ கடுமையான ஜெபம் அங்கே காரியங்களை ஆராய்ச்சி செய்யும், தயார் செய்யும். இதற்கு ஏற்ற வசனங்கள், வசனம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் ஏற்கனவே முதலாவது பாகத்திலே பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனமாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய ஜெபத்துக்கூடாக அழைத்து வர வேண்டும். எங்கே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஜெபத்திலே நாங்கள் காரியங்களை ஆராய்ந்து என்னென்ன தேவை என்று அறிந்து வசனமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதற்கு ஏற்ற பிரகாரம், அதாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த தேவைக்கு ஏற்ற பிரகாரம் வார்த்தையை அழைத்து வர வேண்டும். அதற்கு பொருத்தமான வார்த்தைகளை வேதாகமத்தில் எடுத்து அங்கே நாங்கள் அந்த இடத்திலே வைக்கிற பொழுது, அந்த ஜெபத்திலே வைக்கிற பொழுது நிச்சயமாகவே வார்த்தையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வல்லமையை கொண்டு வருவார். ஏன்னு சொன்னால் நாங்கள் வெறும் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக அல்ல, ஜெபத்திலே வெறும் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக அல்ல, ஜெபத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்து வந்து நிறுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் போதும், நிச்சயமாகவே அந்த ஜெபத்தில் வெற்றி, அங்கே ஒரு வல்லமை, அங்கே நாங்கள் ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாலாவதாக கடைசியாக எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஆனால் ஆண்டவரே அதை தர வேண்டும் என்று சில வேளை விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார் எங்களை அறியாமலே அப்படி ஒரு ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளாய் கடந்து வருகின்றது. ஏதோ ஒரு சின்ன காரியத்தை கேட்டால் ஆண்டவர் செய்வார் என்று ஒரு நிச்சயம் உண்டு, அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெரிய காரியங்களை நாங்கள் கேட்கிற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்று அந்த நம்பிக்கை 100% இல்லாதவர்களாக காணப்படுகின்றோம். இதிலே பெரியமானவர்களே நாங்கள் சற்று பயிற்சி பெற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு அறிவுரையாக கூறுகின்றேன், நம்பக்கூடிய ஜெபங்களை முதல் செய்யுங்கள். நம்பக்கூடிய ஜெபங்கள், இதை நீங்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது ஒரு காரியத்தை கேட்கின்றீர்கள், இது நம்பக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஜெபங்களை முதல் செய்யுங்கள். அப்பொழுது அங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். படிப்படியாக நீங்கள் இந்த காரியங்களை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு செல்லலாம், கொஞ்சம் கூடுதலாக அதிகரித்து கொண்டு செல்லலாம். என்று சொன்னால் எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள். கடைசியாக அப்போஸ்தலர் 4:31 வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:31, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
பாருங்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக கூடியிருந்தார்கள், விசுவாசத்தோடு அங்கே காத்திருந்தார்கள். அற்புதம், பெரிதான அதிசயம் அங்கே நடந்தது. அங்கே கட்டடம் அசைக்கப்பட்டது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தார்கள். அதுக்கு பின்பாடாக அங்கே ஒரு காரியம் நடந்தது. அவர்களுக்குள்ளாக வல்லமை வந்து இறங்கினபடினாலே அவர்கள் தேவனுடைய செய்தியை மிகவும் ஆணித்தரமாக பேசினார்கள். அங்கே அதற்கு முதலாக அவர்கள் அப்படி செய்யக்கூடியதாக இருக்கவில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு வல்லமை வந்து இறங்கியது. அந்த வல்லமையினாலே அவர் அநேக காரியங்களை செய்தார்கள். பிரியமா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படியாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக அழைக்கிற பொழுது அவர் நிச்சயமாகவே வந்து உங்களை பரிசுத்த ஆவியானவரினாலே அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் வந்த பிற்பாடாக நீங்கள் புது பலன் கொண்டு நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய முடியாது என்று இருந்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் நீங்கள் செய்வீர்கள். பாரம்பரியங்களை விட்டுவிடுங்கள். பாரம்பரியங்களை களைந்தறிந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ளாக வரவழையுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான வெற்றி காணப்படும். வல்லமையின் வரிசை இந்த இரண்டாம் பாகத்திலே ஜெபத்தின் வல்லமையை பார்த்தோம். இப்படியாக நீங்கள் இவைகளை கை கொண்டு புது வல்லமையை பெற்று ஜீவியுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். மற்றும் கற்றுத்தரவும் பயன்பட்டு வருகின்றது. எங்களது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை www.ecbnministries.org என்ற இணையதளத்திலும் கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு அழையுங்கள் 0044-013-5469-352-8 மற்றும் 0044-020-8462-07-09. இமெயில் ecbnlondon@gmail.com. உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். எழுத வேண்டிய முகவரி ECBN 39 Thorpe Road, London, E6 2HS, United Kingdom. ECBN பங்காளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.